கிச்சன் குயின்ல வந்திருக்க இன்னைக்கு குயினை பத்தி சொல்லணும்னா ரொம்ப யங்கான ஒரு பர்சன் ஆனா ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபியோட வந்திருக்காங்க. குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு டெசர்ட்டோட வந்திருக்காங்க. ஸோ வரப்போற கெஸ்ட் யாரு, சமைக்க போற ரெசிபி என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஸோ லெட்ஸ் வெல்கம் மிஸ் பூனம். வணக்கம். வணக்கம். நீங்க சவுண்டா சொல்றீங்கன்னா வணக்கம் மட்டுமே சொல்லுவேன். வணக்கம். வணக்கம். இந்த வணக்கம் தான் எனக்கு வேணும். எப்படி இருக்கீங்க பூனம்? சூப்பரா இருக்கேன். சூப்பரா இருக்கீங்களா? நான் தானே சொல்ல, நீங்களும் எப்படி சொல்லலாம்? நகைச்சுவை, நல்லா தான் இருக்கீங்க. ஸோ பூனம், எங்களுக்காக நீங்க என்ன செய்ய போறீங்க? ஃப்ரூட்ஸ் பாயாசம் செய்ய போறோம். ஃப்ரூட்ஸ் பாயாசம். ஃப்ரூட்ஸ்ல பாயாசம். ஜென்ரலா பாயாசம்னாலே பால் பாயாசம் இல்லைன்னா பருப்பு பாயாசம் தான் அசோசியேட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து ஃப்ரூட்ஸ் வச்சு பாயாசம் செஞ்சு காட்டுறது. யூஸ்வலாக கிட்ஸ் வந்து ஃப்ரூட்ஸ் அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் இல்லை, நான் சாப்பிடுவேனே கிட்ஸ், அதுதான் நான் சாப்பிடுவேன். ஓகே ஓகே, சொல்லுங்க. ஸோ அது அதனால இது ஃப்ரூட்ஸ் வச்சு பாயாசம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அது ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஹெல்த்தி டெசர்ட்டாகவும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஓகே, அது ஒரு ஹெல்த்தி டெசர்ட்டாகவும் கொடுக்கலாம், ஹெல்த்தி ட்ரிங்காகவும் வச்சுக்கலாம் அப்படி. ஸோ வியூவர்ஸ், இன்றைக்கி வந்திருக்க நம்மளோட கிச்சன் குயின் பூனம் நமக்காக ஃப்ரூட் பாயாசம் செய்ய போகிறதா சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரி கிட்ஸுக்காக ஸ்பெஷலாக அவங்க கண்டுபிடிச்ச ரெசிபியாக. ஸோ அந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். ஃப்ரூட்ஸ் பாயாசம் செய்ய தேவையான பொருட்கள். பழங்கள் தேவையான அளவு. கண்டென்ஸ்ட் மில்க் ஒரு கப். சேமியா சிறிதளவு. முந்திரி திராட்சை தேவையான அளவு. ஏலக்காய் ஒரு சிட்டிகை. பால் ஒரு கப். நெய் 2 டேபிள்ஸ்பூன். ஃப்ரூட் பாயாசம் சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே பார்த்தாச்சு. நம்மளோட பூனம் அதை எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்துலாம். ஸோ பூனம் ஃபஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் கொஞ்சம் 2 டீஸ்பூன் கீ விட்டு சேமியா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேடா. சோ வந்து 2 டீஸ்பூன் கீ விட்டு இப்போ வந்து கீ மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ சேமியா போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஓகே. சரி, நீங்கள் இப்போ போன வருஷம் தான் காலேஜே முடிச்சிங்க அப்படிங்கிறதால கேட்குறேன். ஓகே. கிச்சன் பக்கம் எப்போ போனீங்க? கிச்சன் பக்கம் நான் வந்து 7th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து குக்கிங். எனக்கு முந்திரி சாப்பிடவா? இல்லை இல்லை, குக் பண்ணுவேன். சமைப்பீங்களா? சமைப்பேன். 7th ஸ்டாண்டர்ட்லேருந்தேவா? ம், எல்லாமே நான்வெஜ் வெஜ்ஜு எல்லாமே. நான்வெஜ்ஜு 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து சமைப்பீங்களா? ஆமாம். அதிசய குழந்தை. ஆ சரி. ஸோ அப்பத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணது தான் குக்கிங். ஸோ சும்மா கொஞ்ச நேரம் அதுக்குதான் போகிறோம். இதில் இந்த பவுலில் கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே. ஸோ சேமியா வறுத்து எடுத்தாச்சு, அடுத்து என்ன பண்ண போகிறோம்? நெக்ஸ்ட் மில்க் பாயில் பண்ணிக்கலாம். ஓகே, டன், பண்ணிடலாம். ஸோ பால் கொஞ்சம் திக் கன்சிஸ்டிங்கில் பாயில் ஆகணும். ஓகே. ஸோ பாயில் ஆன உடனே நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சு அந்த சேமியா ஓகே அதில் போட்டுட்டு அப்புறமா சேமியா கொஞ்சம் 2 to 3 minutes சாப்பிட்ற அளவுக்கு குக் ஆகணும். ஓகே, கொஞ்சம் வந்து வேகணும். ஓகே. ஸோ நம்ம பூனம் பற்றி பேசுவோம். பூனம், நீங்கள் சொல்லுங்கள், பேர் வந்து பூனம்னு வச்சுருக்கீங்க, எந்த ஊர் நீங்கள்? பார்ன் இன் பெங்களூர், ப்ராட்டப் படித்தது வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். பெங்களூரில் பிறந்தீங்களா? சூப்பருங்க. அப்போ கன்னடம் பேசுவீங்களா? கொஞ்சம் 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 கொஞ்சம். சாப்பிட்டீங்களான்னு எப்படி கேட்குறது கன்னடத்தில்? ஊட்டா ஆயித்தா. ஊட்டா ஆயித்தா. ஓகே. சாப்பாடே போடலன்னா என்ன சொல்றது? இல்ல, இது பாலோட சேமியா பாயில் பண்ணி எஸ்கேப் ஆயிடுதுங்க. சேமியா பாயில் பண்ணி இதுலயே பாயில்ட் ஆகட்டும் சொல்லி சேமியாவும் போட்டுட்டு இது பண்ணிடுறேன். ஓகே. சோ இதோட சேர்த்து போட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா குக் ஆயிடும். குக் ஆயிடும். இதோட கொஞ்சம் அந்த எலாச்சி பவுடர் இது. ஸோ பாயிலிங் டைம்லேயே போட்டுடலாம். ஸோ கொஞ்சம் ஃப்ளேவர் இருக்கும், கொஞ்சம் லைட்டாக ஃப்ளேவருக்காக. ஓகே ஓகே. ஸோ இது பாயில் ஆகணும். ஸோ பூனமோட ஹாபீஸ் என்ன? போர் அடிச்சா என்ன பண்ணுவீங்க? யூஸ்வலாக டிக்டாக் பண்ணுவேன். ஸோ டிக்டாக் பேன் ஆயிடுச்சு. நல்ல வேலை பேன் ஆயிடுச்சு. ஸோ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ். ஓ, ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இப்பயும்? ரீல்ஸ், சிங்கிங் ப்ளஸ் குக்கிங். என்ன என்ன சொன்னீங்க நடுவில்? சிங்கிங் சொன்னா. சிங்கிங் கத்துக்கிட்டீங்களா? ப்ரொஃபஷனல் சிங்கர் எல்லாம் இல்ல, சும்மா டைம் பாஸ். அப்போ இப்போ எங்க சிங்கிங் பாட போறீங்க? உண்டான காயம் யாவும் தன்னாலே ஆறி போகும் மாயம் என்ன? புன்மானி புன்மானி
என்ன காயமான போதும் என் மேனி தாங்கிக் கொள்ளும் முந்தன் மேனி தாங்காது என்றேனே எந்தன் காதல் என்னவென்று சொல்லாமல் எங்க எங்க அழுகை வந்தது எந்தன் சோகம் உன்னை தாக்கும் என் ரெண்டும் போது வந்து அழுகை நின்றது மனிதர் புரிந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமானது அடடா பாடுறீங்க இப்போ பால் கொஞ்சம் திக் ஆயிடுச்சு சேமியா பாயில் ஆகிற டைம்ல கொஞ்சம் கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே டன் கண்டன்ஸ் மில்க் தான் இல்லை நீங்கள் சுகர் ப்ரிஃபர் பண்ணால் கூட கண்டிப்பாக சுகர் கூட போடலாம் ஸோ கண்டன்ஸ் மில்க்காக இருந்தால் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும் கொஞ்சம் ரிச்சாகவும் இருக்கும் ரிச்சாகவும் இருக்கும் சுகரை விட ஸோ நல்லா பாயில் ஆகிட்டே வருது ஓகே சேமியாவும் ஆல்மோஸ்ட் குக் ஆகிட்டே இருக்கும் ஸோ ஜஸ்ட் ஒரு 5 minutes ஃபைவ் மினிட்ஸ் இருந்துச்சுன்னா ஸோ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிடணும் ஆல்ரெடி கேஷ்யூநட்ஸ் கீல ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அது வந்து லாஸ்ட் டெக்கரேஷனில் மேலே கார்னிஷ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஸோ இது ரொம்ப லாங் ப்ராசஸ் எல்லாம் கிடையாது குயிக் அண்ட் ஈஸியாக பண்ணிடலாம் ஸோ மில்க் நல்லா பாயில் ஆச்சு சேமியாவும் நல்லா குக் ஆயிடுச்சு ஸோ கண்டன்ஸ் மில்க் ரொம்ப கொஞ்சோண்டு தான் ஆட் பண்ணேன் லைட்டாக கொஞ்சம் ஸ்வீட் மேலே நிறைய தாராளத்தை காட்டுறோம் தாராளம் வெரி குட் ஓகே ஃப்ரூட்ஸ் வந்து ஃபைனல் ப்ராசஸ்ல தான் ஆட் பண்ண போறோம் ஓகே ஏன்னா முன்னாடியே போட்டோம்னா அந்த ஒரிஜினல் டெக்ஸ்சர் போயிடும் ஸோ மில்க் மெயின் மில்க் கண்டென்ஸ் மில்க் அப்புறமா வந்து சேமியா இதெல்லாம் நல்லா குக் ஆகணும் இதில் தான் டன் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 2 minutes இப்போ தானே ஆஃப் பண்ணோம் ஸோ கொதிக்க போட்டோம்னா இதாயிடும் ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் ஜஸ்ட் 2 minutes வெயிட் பண்ணிவிட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டுட்டோம்னா அவ்வளோதான் ரெடி ஃப்ரூட்ஸ் வந்து ஆப்பிள் கிரேப்ஸ் சப்போட்டா அப்புறமா ஃப்ரூட்ஸில் மோஸ்ட்டாக ஆரஞ்சு இந்த டிஷ்ஷுக்கு ஆரஞ்சு பைனாப்பிள் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா ஆரஞ்சு வந்து கொஞ்சம் புளிப்புத்தன்மையை கொடுக்கும் ஸோ இதெல்லாம் ஸ்வீட்னஸ் கொடுக்குற ஃப்ரூட்டாக போட்டிங்கன்னா ஸோ இன்னும் நல்லா இருக்கும் பைனாப்பிள் அதுவும் கொஞ்சம் புளிப்பு கொடுக்கும் ஸோ பனானா இது மட்டும் நீங்கள் போட்டு பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் அவங்க அதை சூப்பர்னு சொல்லும் போதே வந்து எவ்வளோ அதை ரசித்து சாப்பிட்ருக்காங்க எனக்கு புரியுது ஓகே கம் ஆன் ஸோ இப்போ அதை நல்லா கிளறி விடுறோம் ஜஸ்ட் மிக்ஸ் லைட் மிக்ஸ் அந்த ஃப்ரூட்ஸ் நசங்காமல் ஓகே அந்த ஃப்ரூட்ஸும் வந்து ஸ்மாஷ் ஆகாமல் இருக்கணும் ஸ்மாஷ் ஆகாமல் ஜஸ்ட் ஒரு லைட் மிக்ஸ் மட்டும் போட்டிங்கன்னா அவ்வளோதான் ரெடி ஃப்ரூட்ஸ் பாயாசம் ரெடி ஸோ இதை வந்து சர்வ் பண்ணிடலாமா ஷூர் ஃப்ரூட்ஸ் பாயசம் செய்முறை ஒரு கடாயில் பால் விட்டு நெய்யில் வறுத்த சேமியா ஏலக்காய் தூள் கண்டென்ஸ்டு மில்க் மற்றும் பழங்கள் சேர்த்து நன்கு கிளறி முந்திரி திராட்சை சேர்த்து பரிமாறினால் சுவையான ஃப்ரூட்ஸ் பாயசம் தயார் சோ பூனம் நம்ம ரெசிபி ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்தலாமா பண்ணிடலாம் எஸ் ஃப்ரூட் பாயசம் ரெடி எஸ் இவங்க எப்போ இதை எடுத்து என் கையில் கொடுப்பாங்க அப்படின்னு தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா நீங்களே பாருங்க பார்க்கும் போதே ரொம்ப ரிச்சாக இருக்கு டேஸ்ட் தான் முக்கியம் இல்லையா எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் வேற லெவலில் இருக்கு பூனம் சீரியஸ்லி ஏன்னா நீங்கள் ஆட் பண்ணியிருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸுமே எனக்கு பிடிச்ச இன்க்ரீடியன்ட் சேமியா எனக்கு பிடிக்கும் கண்டன்ஸ் மில்க் பிடிக்கும் அப்புறம் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே பிடிக்கும் ட்ரை ஃப்ரூட்ஸ் பிடிக்கும் ஸோ எல்லாமே இருக்கிறதால வந்து யம்மியாக இருக்குது
ரொம்ப ரிச்சான ஒரு ரெசிபி எங்களுக்காக சொல்லி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அடுப்பாங்கிற நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கும் எங்களுக்காக ஒரு யம்மியான ரெசிபி சொல்லி கொடுத்ததுக்கும் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஜெயா டிவி எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. தேங்க்யூ.